ஒரு தடவை ஒரு கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்தான். என்ன பண்ணுறது தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு போது அந்த சுவாமிஜிகிட்ட போய், சார் எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துருக்கு, நாங்கள் பேசாமல் பிரிஞ்சிடலான் இருக்கோம், நாங்கள் பேசாமல் பிரிஞ்சிடலான் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரியறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் சுவாமி. என்னன்னா ஒரு 30 நாள் என்னோடய ஆசிரமத்தில் தங்கு, நீ வந்து ஆணுடைய இடத்துல போய் நீ வந்து பெண்ணோட இடத்துக்கு போயிடு அப்படின்னு சொன்னாராம். இவர் ஆண் இவருடைய பெண்ணோட இடத்துக்கு ரெண்டு பேரும் போகிறாராம், இவாளுக்கு தான் ரெண்டு பேருக்கு ஆகாதே. அப்போது ரெண்டு பேரும் பார்த்துட்டோம்னா வெவ்வேறு இடங்கள், இது ஆண் இது பெண், ரெண்டு பேர் தங்கக்கூடிய தங்கக்கூடிய இடம் வேறு, வேதாந்தெல்லாம் ஒரே கிளாஸஸ் எல்லாம் ஒரே இடம், பட் தங்கக்கூடிய இடம் வந்து வெவ்வேறையாக இருந்துருக்கு. இரண்டு பேரும் சேர்ந்து போராளாம் பிரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா, சரி இந்த பிரிவினையே ஒரு பெரிய பிரிவினையாக இருக்கட்டும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சுவாமிஜி சொன்னதை கேட்குறாளாம். அப்போது இந்த யோகா வகுப்பில் பார்த்துட்டு, அதாவது இந்த ஆசிரம வகுப்பில் பார்த்துட்டேன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பர்ஃபெக்டாக ஒவ்வொன்றா ரைட்டர் ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்கும். இது உண்மையாகவே நடந்த கதை தான், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆசிரமம் தனித்தனியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா காலையிலேருந்து ஒவ்வொரு கிளாஸாக நடந்துட்டு, இதில் கர்ம யோகான்னு ஒரு யோகா இருக்குது. கர்ம யோகானா அந்த ஆசிரமத்தை வந்து சுத்தம் பண்ணணும், கூட்டணும், பெருக்கணும், அதே மாதிரி பார்த்துட்டா அங்கே இருக்கக்கூடிய வாஷ்ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும், எல்லாம் A to Z பார்த்துட்டேன்னா க்ளீனிங் வேலை அத்தனையுமே இருந்துட்டுருக்கும். அப்போ ஒரு சமயம் என்ன பண்ணுறார் இவர் வந்து, இவருடைய ஒர்க் எங்கன்னா கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை கழுவுறது. இப்படி பாத்திரத்தை கழுவும் போது ஒரு சமயம் என்ன பண்ணிட்டார், கையில் வந்து லேசாக அந்த பாத்திரத்தை இப்படி இது பண்ணுறாரு, பண்ணும்பொழுது என்னமோ அது கிழிச்சிருத்து கையில் புலபுலபுல ரத்தம் ஒழுகிறது. ரத்தம் ஒழுகினோடனே அங்கே இருக்கிற ஆசிரம மேட்ச்லாம் என்ன பண்ணுறா, ஐயோ ரத்தம் ஒழுகுதேன்னு சொன்னான். இந்த அம்மா அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தா குடு 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 குடுன்னு ஓடி வந்தா, லேசாக அவள் கையில் இந்த கர்ச்சீஃப் எடுத்து அவள் கட்டுறா, கட்டிட்டு வாங்க போகலாம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு லேசாக அந்த ஏங்க இப்படி பண்ணுற நீங்கள் வேணாலும், இந்த அம்மா அவருடைய ஒர்க்கையும் சேர்த்து பண்ணி அந்த ஒர்க்கே அந்த அம்மா வந்து பண்ணிட்டாங்க. இவர் அப்படியே கவனித்து பார்த்துட்டே இருக்கார், ஆஹா இத்தனை பேர் ஆசிரம சுத்தியில் இருந்துருக்கா, எல்லோரும் பார்த்தா மருந்து வைங்க அது வைங்க, நான் உடனே ஆக்ஷனில் இறங்கின ஒரே ஆள் என்னோடய மனைவியாக தானே இருந்துருக்கா அப்படின்றது இவருக்கு தோணுச்சு, நம்பர் ஒன். நம்பர் டூ என்னென்னா, ஒரே இடத்துல இருக்கா பிரிவினை எப்போவுமே இருந்துருக்கு, ஆசிரமத்தில் செல்ஃபோனும் யூஸ் பண்ண முடியாது. எப்பப்போ இவள் மீட் பண்ணிக்கிறாளோ அப்பப்போலாம் பார்த்துட்டு சிரித்து பேசி அப்புறம் போயிடுறா, சிரித்து பேசி அப்புறம் போயிடுறா. இவாள் இந்த பிரிவினை பார்த்துட்டேன்னா இன்னும் அவள் கூட ஒரு பெரிய மனசு இயக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, மன ஒன்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, ஒற்றுமையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து இவாளுக்குள்ளே சே நம்ம இத்தனை நாள் இவளை தப்பாக நினச்சிட்டோமேனு அப்படின்னு இவர் நினைக்கிறார். அதே சமயத்தில் இவங்க ஒரு நாள் வேலை செய்யும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு முடியாமல் வந்துடுது. முடியாமல் வந்தவுடனே இவர் என்ன பண்ணுறார், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் முகம் டல்லாக இருந்துருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார். இவரை போய் உட்காந்துக்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய ஒர்க்கெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டார், பண்ணிட்டார். இத்தனை பேர் ஆசிரமம் வச்சுருக்கா, யாருமே நம்மகிட்ட ஒரு ஏ முகம் ஆடி இருக்குன்னு கேட்கலாம், இவர் மட்டும் என்னை கேட்டார். இங்கே இதுக்குள்ளே பாருங்கள், அந்த சண்டை பிரச்சனை அப்படிங்கிறலாம் வெளியில் இருக்கக்கூடிய புறவேஷம்னு சொல்லுவாள். புறவேஷம்னா ஏதோ மன சங்கடம், அந்த கோபம் அதனால் ஏற்பட்டுது. ஆனால் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை, நாங்கள் பிரிந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற சிந்தனைகள் கூடி வந்துடுமா. ரெண்டு நாள் பிரிஞ்சிருந்தால் போதும், மூணாவது நாள் மனசு தாங்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பதியினர் ஏராளமாக இருக்கா, ஏன் நம்மளே இருந்துட்டுருக்கோம். நம்ம அத்தனை பேருக்கும் இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது கணவன் மனைவிக்கு மட்டும் கிடையாதுங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம். ஏதோ பணம் சொத்து வீடு பிரச்சனை இதுக்கெல்லாம் சண்டை போடவே போடாதீங்க. ஏன்னா காசுக்கு அப்பாற்பட்டது தான் உறவுகள், காசுக்கு அப்பாற்பட்டது தான் நட்பு, காசுக்கு அப்பாற்பட்டது தான் நம்மளுடைய மனசு. அவள் அப்படி இருந்துட்டு போனாலும் அதை மாற்றிக்கோங்க, எடுத்து சொல்லுங்கள், மாறும் கண்டிப்பாக. ஆக இந்த ஆசிரமத்தில் கடைசியில் பார்த்துட்டேன்னா 30வது நாள் போகும்போது அந்த சுவாமிஜி உட்காந்து வச்சு ரெண்டு பேர் சர்டிஃபிகேட் கொடுக்க, சர்டிஃபிகேட் கொடுத்து பேசும்போது சொல்கிறார், என் வாழ்க்கையை மாற்றி அமைத்த அற்புதமான வகுப்பு இது. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கோம், இன்றைக்கி ரொம்ப நன்னாக இருக்கும், உண்மையாகவே பிரிவினை இனி எங்கள் வாழ்க்கையில் வரவே வராது, ஏன்னா இந்த ஆசிரமத்தில் இருந்த ரெண்டு இடங்களில் இருந்த பிரிவினையே எங்களால் தாங்க முடியல, எங்கள் எப்படி வாழ்க்கையில் பிரிவினை ஆகும் அப்படின்னு அவங்க வந்து பேசினதை நான் அங்கே தான் இருந்தேன். இது வந்து நடந்தது வந்து மதுரையில் நடந்தது. ஸோ ஆக இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துருக்கு. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி, இது உண்மையான ஸ்டோரி. நம்ம லைஃப்பில் நிறைய பேர் சரி நம்ம பிரிஞ்சுருக்கோம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். குழந்தைங்கிறது ரொம்ப முக்கியம், குடும்பங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ணா தம்பி பிரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், அவளுடைய மனசு எப்படி சங்கடப்படும். நம்மளால் இந்த வயசுலேயே சங்கடத்தை தாங்க முடியலையே, வயசானவா எப்படி சங்கடத்தை தாங்குவா. இப்படி ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்கள். பெற்றவாக்க கண்ணு முன்னாடி நிறுத்துங்க, குழந்தைகளை கண்ணு முன்னாடி நிறுத்துங்க, அதுக்காக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்கள், நிச்சயம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி இன்றைக்கி